ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாரல் சமையல் நம்ம இன்னைக்கு சேமியா வச்சு செய்யக்கூடிய சுசியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஒரு கப் சேமியா எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே கால் கப் துருவனை தேங்காய் கால் கப் வெல்லம் அரை கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அது கூடவே எடுத்து வச்சிருக்க சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சேமியா இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை வேற பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இது கூடவே எடுத்து வச்சிருக்க கால் கப் தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவோட ஈரப்பதம் போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் சேமியா மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துட்டா சேமியா கொழஞ்சிரும் அதனால சேமியா மூழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம் பருப்பு வச்சு செய்கிற சுசியம்னா கொஞ்சம் டைம் ஆகும் சேமியா சுசியும் சிம்பிளா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சேமியா இந்த அளவுக்கு வெந்தா போதும் ரொம்ப வெந்துட்டுனா குழஞ்ச மாதிரி ஆயிரும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு வெந்தாவே போதும் இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்துட்டு பிடிச்சு வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்க வெள்ளத்துக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா ஜீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்துல மண் இருந்தா தண்ணியா கர கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ உருகி வருது இந்த இந்த அளவுக்கு உருகி கெட்டியானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவு கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணியா க கரைச்சி வச்சுக்கலாம் உப்பு கோதுமை மாவோட எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா விரவிட்டு அது கூடவே கொஞ்சமா தண்ணி தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்கலாம் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஆகிற வேண்டாம் இப்போ சேமியாவை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம் இப்போ சேமியாவை எடுத்து கோதுமை மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பெருட்டிட்டு அதை அப்படியே சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் இருந்தால் போதும் ரொம்ப சூடாக இருந்தால் சட்டுன்னு கரிஞ்சிரும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் கோதுமை மாவுனால் இந்த கலர் இருக்குது இல்லைன்னா மைதா மாவுனால் ஒயிட் கலரில் இருந்துருக்கும் இந்த சுசியம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்